அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹிரவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. நேற்றைய வீடியோவில் அந்த வாகன விபத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அது ஆக்சுவலாக என்னோட தவறு இல்லை. நான் தான் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டினேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன், நீ ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லி என் டிரைவர்கிட்ட சொன்னேன். அந்த டிரைவருடைய கவனக்குறைவு தான் முழுக்க முழுக்க. ஏன் வந்து நான் நார்மலாக இது போன்ற விஷயங்கள் நான் வெளியில் சொல்ல மாட்டேன். ஏன் சொன்னேன் அப்படி சொன்னால், அந்த டிரைவர்கிட்ட நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ரூம் கீ கொடுத்து நான் வந்து 9 மணிக்கு மீட்டிங் உள்ளே போகும்போது லிஃப்டில் ஏறும்போதே நான் சொல்லிட்டேன், நீ போய் நல்லா படுத்து தூங்குப்பா, நம்ம நைட்டு வண்டி ஓட்டணும், அங்கே கூட்டி போட்டு போன மாதிரி சுத்தாதுன்னு சொல்லிட்டேன். நம்ம சொல்கிறது கேட்கல. இப்போ தட்ஸ் ஓகே. இன்னும் ஒரு 1.5-2 லட்சம் ரூபா வந்து நமக்கு வந்து அது ஒரு நஷ்டம், அவ்வளோதான். அப்போ என்னென்னா, அவர்கிட்ட நான் சொல்கிறேன், அவர்கிட்ட நமக்கு வாஸ்து வேணான்றேன். ஊர்லேருந்து வந்தேன்னா அவர் வந்து ஒரு தினக்கூலி, ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம்னா 30000 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம் வாங்கக்கூடியவர். நான் வாஸ்து கற்றுக்கணும், நான் வந்து என் புக்கு கொடுங்க, 500 ரூபா கொடுத்து புக் கொடுக்குறாரு. எனக்கு வயிற்றுலாம் இருந்தது, இவன் வாஸ்து கற்று என்ன பண்ண போகிறான், இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிவிட்டேன். இது ரெண்டு விஷயத்தையும் நான் காயின் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கார் ஓட்டிகிட்டு வாஸ்து பற்றி வேறு பேசியிருந்தாப்பில். அப்போ ரெண்டு விஷயம் இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, நமக்கு யாராவது ஒரு நம்ம விட நாலேஜபிள் பாஸ் இருந்து, சக நண்பர்லேருந்து, சக உறவினர்லேருந்து இந்த விஷயம் பண்ணாதப்பா, இதை பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. சும்மா திமிர் பிடிச்சி வந்து நான் இப்படி தான் இருப்பேன், நீ எப்படி வேணால் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா என்னென்னா, நீங்கள் செத்து போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. அது போல் ஒரு முடிவெடுத்து அப்பாவிகள் அவங்க கூட இருக்காங்க, அது வண்டியில் பயணப்படுற ஆட்களாக இருக்கலாம், நம்ம வண்டி இன்னொருத்தங்க மேலே ஏறி அவங்களோட லைஃப்பும் நம்மக்கிட்ட தான் இருக்கணும்போது இது வந்து ஆபத்தான விஷயம். உங்களுடைய தவறான முடிவு இன்னொருவனுக்கு தவறான ஒரு விஷயத்தை கொடுத்துடக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்பர் 2, இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து நான் நைட்டு வந்து பொதுவாக 9-10 மணிக்கு கிளம்பியிருக்கேன். நான் நைட்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் கரெக்டாக 12 மணிக்கெலாம் கிளம்பி நான் ட்ராவல் பண்ணல. ஏதோ 2 மணிக்கு கிளம்பியிருப்பேன் இல்லை 9 மணிக்கு கிளம்பியிருப்பேன். அந்த ஒரு பாடி செட் ஆகிடும், ஒரு 3 ஹவர்ஸ் வண்டி ஓட்டிட்டேன். 12 மணிக்கு கிளம்பும்போதே ஒரு மழை, நல்ல மழை, சம மழை. மழையில் ஏன் போகிறீங்கன்னு சில கேட்டபோது கூட, நான் 11 மணிக்கு ஒரு இடத்துல மீட்டிங், நான் வந்து ஒரு பொது விஷயத்துக்காக, இது பணம் சம்மந்தமான விஷயம் இல்லை, நான் வந்து மீட்டிங் ஒத்துக்கிட்டேன். அந்த மீட்டிங் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த மீட்டிங் போன பிறகு தான் தெரியுது நான் தான் அங்கே சீஃப் கெஸ்ட்னு சொல்லிட்டு. நான் ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றும் பண்ணல, ஜி நீங்கள் தான் வந்து எல்லாம் பேசணும், 25 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ நான் போனேன்னா எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும், எவ்வளோ பெரிய சங்கடமாக இருக்கும். என்னை மதித்து சொக்கலிங்கம் வந்தால் அவர் தான் பேசணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் என்னை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ மனக்குமுறலையும் மன சங்கடத்தையும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து என்ன விபத்து என்ன நடந்தாலும் உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன விஷயத்தை நீங்கள் காப்பாற்றியே ஆகணும். அதுதான் வந்து நேற்று அந்த என்னுடைய அன்பு சகோதரி அந்த திருச்சியை சேர்ந்தவங்க பானுமதி சொன்ன விஷயந்தான். அவங்க உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்த இடத்துல அந்த ஸ்கூலோட ஃபாதர் இறந்து போயிட்டார், பிரிட்டோ அவர்கள், ரெவரன் பிரதர் பிரிட்டோ. அந்த மரணத்துக்கு போகாமல் நான் சொக்கலிங்கத்துக்கு நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி வந்து உட்காந்தாங்க பார்த்தீங்களா. ஒரு பானுமதி போதும் 1000 சொக்கலிங்கங்களை உருவாக்க, ஒரு சொக்கலிங்கம் வந்து 1000 பானுமதி உருவாக்கப்படல, அந்த ஒரு பானுமதி தான் 1000 சொக்கலிங்களை உருவாக்க முடியும். ஒரு ஆண் பண்ணுவதை செய்வதோட பெண்கள் வந்து இதில் வந்து கமிட்டடாக இருந்தாங்கன்னா ஒரு பெரிய சமுதாய மாற்றம் ஏற்படும், சமுதாய புரட்சி ஏற்படும். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் நல்ல விசாரிக்கிறவங்களுக்குலாம் ஒன்று கிடையாது. வண்டி வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து கண்டம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்குன்னா பணம் கொடுத்தா ரிப்பேர் பண்ணி திருப்புறான். இது யாரோட அஜாக்கிறதுனா அந்த வேலையாளோட திமிர், அந்த அதாவது வந்து அவனுக்கு வந்து சம்பளம் வந்துருப்போது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வண்டியில் எப்போதுமே வண்டியில் போக சொல்லணும், நம்ம வண்டிக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு நம்மளால் சங்கடம் வரக்கூடாது. அந்த இடிபட்ட இடத்துல உன் குழந்தை இருந்தது, உன் பொண்டாட்டி இருந்தனா நீ எப்படி ஓட்டியிருப்பேன், அப்போ திமுர் தானே, இது அஜாக்கிரதை தானே, இது அஜாக்கிரதை உச்சக்கட்டம் தானே அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் அவருக்கு சொன்ன விஷயத்த உங்களுக்கும் பதிவு வைக்கிறேன். இப்போ ஒரு பஸ் இடித்தா லெஃப்ட் ஃபுல்லாக காலின்னா பிரச்சனை இல்லை, அங்கே உங்கள் மனைவி இருந்தாங்கன்னா நீ இந்த கவனக்குறைவு இருக்குமா? அடுத்தவனுடையது அப்படின்றது எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு அந்த கவனஸ்தத்தில் வரக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து
இன்றைக்கி கணக்கெலாம் பார்க்கும்போது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மனிதர் சோழ சிராமணியுடைய வெங்கடேஷ் அவர்கள். அவருக்கு உருளை எந்த குக்குமே உலகங்க தொக்கு வைக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். உலகங்க தொக்கு வைக்கிறதுக்கு உங்களுக்கு வகுப்படுக்கணும். ஆனால் வெங்கடேஷனை வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்பவே அவருடைய சாப்பாடெலாம் செகண்டரி, அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி குக், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அங்கே ரெண்டு வெங்கடேஷ் உண்டு, ஒன்று வயசில் பெரியவர், ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சவர் வந்து அவங்க ரிலேட்டிவ், ரொம்ப யங் பர்சன். சார் வார்த்தை வார்த்தை சார், இப்போ எழுதி வச்சுங்க, நீங்கள் எனக்கு உயிரை கொடுத்து வேலை பார்த்ததுக்கு என் பொண்ணு கல்யாணம் நடக்கும், நான் இருப்பேன் நீங்கள் இருப்பீங்க, அந்த சமையலுக்கு நீங்கள் தான், அந்த சமையல் நீங்கள் தான் பண்ணணும். ஒரே வார்த்தை தான் நான் சொன்னது, நல்லா ஞாபகம் இருக்குது, பொம்மை குட்டமேட்டில் லக்ஷ்மி திருமண மண்டபத்தில் சொன்னது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கணக்கு பார்க்கும்போது மனிதர்களை பார்த்து நம்ம எப்படி, எனக்குலாம் வந்து பெரிய ஒரு ஒரு எமோஷனல் மூமெண்ட், ஒரு ஒன் ஹவர் பேக் அதை கிருத்தி கேள்விப்பட்ட போது, சார் சார் லாஸ்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டாரு, இங்கே யாருக்குமே பணம் வேணாம் சார், இது அவருக்கு நாங்கள் பண்ணக்கூடிய பதில் மரியாதைன்னும்போது நெக்குருகி போனேன்னு தான் சொல்லணும். சரி, இப்படிலாம் ஒரு பக்கம் ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம யாரோட பயணப்படணும், யாரோட பயணப்படுறோன்ற ஒரு விஷயம் வந்து தீர்மானம் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், லைஃப்பில் வந்து ஸ்கை இஸ் த லிமிட். அப்போ உங்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, நாம் வந்து இந்த வெங்கடேஷ் போல இருப்போம், ஒரு ஒரு உயிரை கொடுத்து ஒரு அவங்களுக்கு வேலை ரெண்டு நாள் புரிஞ்சு எடுத்துருச்சு, நல்ல ஃபுட்டு நல்ல டேஸ்டி ஃபுட் கொடுக்குன்ற இடத்துல. ஆனால் எனக்கு நம்ம அவங்க பெருந்தன்மை வேணான்னு சொல்கிறது, பட் நான் சொல்லிட்டேன். அப்போ நான் எங்கள் நண்பர்கிட்ட சொன்னேன், சரவண்ட்டேன், லாஸ்ட்டு ப்ரோக்ராம் தான் இல்லைன்னு சொல்லலை, இந்த ப்ரோக்ராம் சாரோட லாஸ்ட் ப்ரோக்ராம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு கேட்டு வாங்கணும் அவரை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அஃப்கோர்ஸ் லாஸ்ட் ப்ரோக்ராம்னால் இது வந்து பப்ளிக் அப்பியரன்ஸ்க்கு, சொந்தமாக 1000 ப்ரோக்ராம் இருக்கும், சொந்த விஷயங்கள் 1000 இருக்கும், இதோட நம்ம முடிய போகிறது இல்லை. ஸோ சொல்கிறது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன், மேன்னா கமிட்மெண்ட் வேணும், அந்த நன்றின்ற ஒரு விஷயம் வேணும். இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, அது ஆங்கிலத்தில் சொன்னால் சேஞ்ச் வேண்டுபவர்களுக்கு, சேஞ்ச்னா சில்லறை இல்லை, மாற்றம் வேண்டுபவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதான் விஷயம். நீங்கள் ஆன்மீக ரீதியாக என்னை கேட்டிங்கன்னா, சொக்கலிங்கம் நீ நிறைய கோயில் போயிருக்க, நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் ஒரு 5-10 பேருக்கு இருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய கோவில் என்னென்னா, தமிழ்நாட்டில் எனக்கு மிகவும் பிடித்த என்ன சொல்கிறது, இந்த கோயிலுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நான் திருவொட்டியூர் வடிவுடையம்மன் கோயில் தான் சொல்வேன். வடிவுடையம்மன் கோயில் வந்து ஒரு மனிதனுக்கு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும், பெரிய எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும், டவுட்டே கிடையாது. அது ஆக்சுவலாக வந்து பௌர்ணமிலாம் வந்து வழிபாடுன்றதுலாம் மக்கள் ஏற்படுத்திக்கிட்டது, அது காலைல மதியானம் ஈவினிங் வடிவுடையம்மன் திருவுடையம்மன் கொடிவுடையம்மன்லாம், அது வந்து கூட்டம் இல்லாமல் மழை காலத்தில் ரசித்து பார்த்து பூரித்து போக வேண்டிய ஒரு இடம்னா அது வந்து வடிவுடையம்மன் தான். நான் எப்போவுமே நல்லா மழை பெஞ்சதுன்னா வண்டி எடுத்துகிட்டு வடிவுடையம்மன் கோயில் தான் போவேன், அந்த வெயில் காலத்தில் சாமி கும்பிட்றதோட அதை ஆத்மார்த்தமாக அனுபவித்து ஒரு அது ஒரு காதலி. நமக்கு காதலின்னா அது வந்து நீங்கள் உடனே என்ன சாமி காதலியானா, ஆமாம் சாமி காதலி தான், அது அம்மா மேலேயும் நம்ம காதலை வைக்கலாம், பொண்ணு மேலேயும் காதலை வைக்கலாம். ஸோ காதல்ன்றது என்ன வகையான காதல்ன்றதா, இந்த இடத்துல தெய்வத்தின் மேல் காதல். ஸோ அந்த நாயகா பாவத்தில் ஆடி ஆடி எகம் கரைந்துன்னு வந்து இந்த பாசுரம் இருப்பது போல், அந்த தாயாருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் சரியான பாடல்கள் எழுதலை. எனக்கு நல்லா தமிழ் தெரியும், வாய்ப்பு இருந்து அந்த கருணை அந்த தாய் கொடுத்தா மகிழ்ச்சி அடைவேன், ஒரு முறை எழுதுவோம் அவளை பற்றி, ஒரு முறை எழுதுவோம். அந்த வடிவுடையம்மன் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சாமி. லைஃப்பில் என்றைக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த தாயாருக்கு வந்து ஒரு வாட்டி 1000 ரூபா கொடுத்து அபிஷேகம் பண்ணி பாருங்களேன். சரி, கோயிலில் ஊழல் நடக்கலாம், கோயில்களில் வந்து அக்கிரமம் நடக்கலாம், நமக்கு விஷயம் அது இல்லை, வினையோ விதையோ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாய், அது அவம்பாடு. அந்த இடத்துக்கு போகிறோமா, அந்த கோயிலில் மட்டும் நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு நீ சொல்கிற சொல்லுங்க, நிறைய கோயிலில் நிறைய தப்பு நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து லைஃப்பில் கடவுள் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு அங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு. அது ஆத்மார்த்தமாக வேலை செஞ்சோன்னா அவங்களோட லெவல் வேறு எங்கேயோ இருக்கும். அந்த 5-10, 50-100 டெண்டருக்கும் வந்து என்ன சொல்கிறது, பிரசாத ஸ்டாலையும் கமிஷன் வாங்குறதுக்குன்னு மக்கள் டிக்கெட்டு கவுண்டரில் மக்கள் பணம் வாங்குறதுக்குன்னு மக்கள் முடிவு பண்ணாங்க வேலை செய்கிறோன்னா, அவனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அருட்கொடையை உடைக்கிறான், அதற்கான சங்கடத்தை அவன் அனுப்பிச்சு தான் அவனுக்கு நோ அதர் வே நோ அதர் கோ அவ்வளோதான்.
ஸோ உங்களுக்கு நீங்கள் பிற விஷயத்தெலாம் பார்க்காமல் அவன் அப்படி இருக்கான் அந்த ஐயர் நல்லா இருக்கானா நல்லா இல்லையா அவன் கஷ்டப்படுறான் அதெல்லாம் விட்டுருங்க, உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் இப்போ வந்து இந்த நிறைய டிவிகள்லாம் பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடு, அப்புறம் இன்னொரு சாமி என்ன சரபேஸ்வரர், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து புகுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம இந்து மத சாமிகள் தான். நான் எப்பவுமே சொல்கிறது பி வித் அல்டிமேட். அது வந்து நான் இது நான் வராகிக்கு மரத்தேர் பண்ணல இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்திருக்கேன் பல்லூர் வராகிக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அஞ்சு வராகி உலகத்தில் ரொம்ப முக்கியமானது. நேபாள வராகி, காசி பாதாள வராகி, உத்தரகோசமங்கை வராகி, அப்புறம் தஞ்சாவூர் பெரியகோயில் வராகி, பல்லூர் வராகி. அப்போ இதில் வந்து அந்த பல்லூர் வராகியோட நான் ஒரு ஒரு கனெக்டிவ் ஒரு கனெக்டடாக ஒரு டைமில் இருந்தேன். அப்புறம் தான் ஒரு யோசனை, நாம் வந்து காமாட்சியோடு இருக்கோம் வடிவடையும் இருக்கோம், நம்ம எதுக்கு வந்து அவங்களோட போர்ப்படை தளபதியை பிடிச்சிட்டு நான் அதுக்காக வணங்க மாட்டேன்லாம் நான் சொல்லலை. யாரை பிடிக்கணும், யாரை வந்து த அல்டிமேட் அப்படின்றவங்களோட தான் நம்ம இருக்கணுன்றதான். எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கலாம், எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணலாம், பட் அல்டிமேட் அப்படின்னும் போது நீங்கள் இது போல் வடிவுடையம்மன் காமாட்சி அம்மன் இது போல் விஷயத்தோடு போயிடுங்க. அந்த உப தேவதைகளை நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த பூஜை பண்ணுறேன் அந்த பூஜை பண்ணுறேன் அந்த ஹோமம் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து போகாதீர்கள், அது நல்லதல்ல. இதுதான் என்னோட தாய்மையான கருத்து. ரெண்டாவது வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது திருச்செந்தூரில் பௌர்ணமி அன்று முருகரை வழிபடுவது. பௌர்ணமி இரவு எப்பொழுதுமே வந்து தாயாரை வழிபடணும்னா சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம்தான். தாயாருடைய மறு உருவமாக தாயார் சாட்சாத் தாயார் தான் அப்படின்னா இந்த முருகனுக்கு மட்டும் கருணை உண்டு, பழி முருகனுக்கு கருணையெல்லாம் கிடையாது. அடித்து துவம்சம் பண்ணுவார், ஏன்னா அவங்க அம்மா அப்பா அழுது நீ போகக்கூடாதுன்னு சொன்னப்போ கூட அண்ணன் வந்து கெஞ்சி கேட்டப்போ கூட நான் போவேன் எனக்கென்று நாடு எனக்கென்று மக்கள் எனக்கென்று கொடி நின்றவன் வந்து பழனி முருகன். எவனுக்கும் பயப்பட மாட்டான், யாருக்கும் வந்து மரியாதை இருக்காது. வந்து அவனுக்கு அடங்கி இருந்தால் அவன் எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பான். அங்கே போய் நான் பெரியவன் கிரியவன்லாம் சொன்னால் அடித்து துவம்சப்படுவார். ஆனால் இந்த திருச்செந்தூர் முருகன் அப்படி கிடையாது. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நீ அவரை குத்தி கொலை பண்ண வந்தாலும், அந்த கோயிலையே நாசம் பண்ண வந்தாலும் உன்னை அரவணைக்க தான் பார்ப்பார். அதனால தான் அவர் அந்த பெண்மையோடு இருக்கார். நான் சொன்னேன் இப்போ சமீபத்தில் மீட்டிங் கூட, ஒரு பெண்மைக்குரிய ஒரு சாமின்னா அழகன் பேரழகன் வந்து திருச்செந்தூர் முருகர் தான். ஸோ முருகரை வந்து கடலில் கால் பட்டதுக்கப்புறம் தரிசனம் பண்ணுங்கள். அதுவும் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம்ன்றது மிக விசேஷம் பௌர்ணமி அன்று. மலைப்பார்வதி மணக்கரை என்னுடைய ரீசன்ட் ஃபைண்டிங். மலைப்பார்வதி வந்து இப்போ இன்னொரு படிக்கட்டு வந்து எல்லா படிக்கட்டும் நம்ம போட்டுருவோம். எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன்னா யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்களோ எல்லாமே பேரோட ஃபேஸ்புக்கில் போட்டே ஆகும். அதோடைய ஒரு அந்த மக்கள் ஊர் மக்களுடைய அனுமதி பெற்று அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் இந்த மலைப்பார்வதி கோயிலுக்கு பணம் கொடுத்தவர்கள் அப்படின்ற பட்டியல் வெளியிடப்படும். கணக்கு வந்து தெல்ல தெளிவாக அங்கே வந்து ஒட்டி வைக்கப்படும். நாளைக்கு யாருமே வந்து ஒரு கேள்வி நம்மளை கேட்டக்கூடாது, நம்ம யார்ட்டையும் இன்ஃபேக்ட் கேட்கல, மக்களாக வந்து இது வந்து முன் வந்தது. அந்த மணக்கரை மலைப்பார்வதி வந்து ஒரு அல்டிமேட் கேம் சேஞ்சர். அப்போ அந்த மலைப்பார்வதி எப்போ பார்க்கலான்னா செவ்வாய் வெளியெலாம் இப்போ சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, 7 நாளும் திறந்துருக்கும், அதுக்கான டைம் வந்தாச்சு. ஸோ அந்த அர்ச்சகர்களுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அது வந்து செவ்வாய் வெள்ளி இல்லாமல் 7 நாளும் திறக்கும், இனிமேல் திறந்துருக்கும். அந்த படிக்கட் போட்டதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்தை பார்த்துக்கலாம், எப்போ வேணால் போங்க. அங்கே வந்து இப்போ நீங்கள் போகிற நேரம் கோயில் முடிந்தால் கூட அந்த சாமியை வந்து அந்த துவாரங்கள் வழியாக தரிசிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மலைக்கு போகிறதே விசேஷம். ஸோ படிக்கட் கட்டப்புறம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடுவோம். ஸோ மணக்கரை மலைப்பார்வதி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி, யார் கேட்டாலும் மணக்கரை மலைப்பார்வதிலாம் சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுடைய ஒரு கேம் சேஞ்சராக அந்த கோயில் இருக்கும். அதே போல் திருமேச்சூர் லலிதாம்பிகை. ஏன்னா திருமேச்சூர் லலிதாம்பிகை பற்றி நான் இப்போ பேசலை, ஏன்னா நான் எனக்கும் லலிதாம்பிகைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கேன், அந்த பஞ்சாயத்து முடிச்சுட்டு பேசுகிறேன். லலிதாம்பிகை த அல்டிமேட். காமாட்சியாக லலிதாம்பிகைனா லலிதைக்கு அப்புறம் தான் நான் காமாட்சியை சொல்லுவேன். நான் நீனா சொல்லுங்க, நீ யாரா சொல்கிறதுக்குனா நான் தான் சொல்கிறதுக்கு, வேறு யார் சொல்கிறதுக்கு. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. இது வந்து சான்ஸ்கிரிட் படிக்கணும் தமிழில் எல்லா தெளிவு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் கிடையாது. நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது, லலிதாம்பிகை பற்றி நான் தனியாக அப்போ இன்னொரு நாள் பேசுகிறேன். லலிதாம்பிகை வந்து ஒரு கேம் சேஞ்சர். 4வது கோவில். 5வது எனி ஆஞ்சநேயர் டெம்பிள். சொல்லுங்க, நீ ஏன் பெருமாளை சொல்லலை, ஏன் நரசிம்மரை சொல்லலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன் சீதாதேவி சொல்ல ராமரை சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயர் கும்பிட்டா எல்லாத்தையும் இவங்க எல்லாருமே உள்ளடக்கும்.
ஆஞ்சநேயர் கும்பிட்டிங்கன்னா எல்லாருமே வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் அப்படின்னா நங்கனூர் ஆஞ்சநேயர். அது இப்போ தான் கட்டினாங்க என்ன சொல்லிங்க, அதை போய் சொல்கிறேன்னா அந்த கோயிலுக்கு பெரிய விசேஷ சக்தி உண்டு. ஆதிவியாதி அரசி பக்தாஞ்சநேய சுவாமி. நம்பர் ரெண்டு தாராபுரம் காடு அனுமந்தராய சுவாமி. நம்பர் மூணு தான் நாமக்கல் ஆஞ்சநேயர். ஏன்னா அது வந்து அங்கே வந்து நரசிம்மனோட கடாட்சமும் சாலகிராமமே நாமக்கல்ல, நாமக்கல் என்பது சாலகிராமமே மலையாக இருக்கிற இடம் அது. ஸோ அது ஒரு விசேஷ சக்தி படைத்தது. இன்ஃபேக்ட் நான் வந்து என்னுடைய ப்ரோக்ராமை நாமக்கல்ல தான் நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும்னு பண்ணேன் மேசிவாக வந்து ஒரு ஆண்டாளுக்காக. நான் அதனால தான் லைஃப் எக்ஸிட் அப்படின்னு வரும்போது நாமக்கல்லே அதை முடிச்சுக்கிட்டேன். இது இட்ஸ் அ பிளான்ட் ஆக்டிவிட்டி, நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த ப்ரோக்ராமில். ஸோ அந்த வகையில் நாமக்கல் வந்து ஒரு கேம் சேஞ்சர். ஸோ இந்த ஐந்து கோயில்களும் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ரெண்டாவது விஷயம், கடன் கஷ்டம் பிரச்சனைலாம் நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு எதாவது சேஞ்ச் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை தயவுசெய்து கல் உப்பு வாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சாயந்தரம் வாங்கலைன்னா உங்கள் ஊரில் கொடுக்க மாட்டோம்னா காலைல வாங்கிங்க. இந்த நேரத்தில் வேணால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எப்போயாவது வாங்கிங்க. கல் உப்பு வாங்கி வச்சுங்க. வீட்டுக்கு சமையல் கூட அன்றைக்கே வாங்கிக்கிங்க. ரெண்டாவது வந்து கல் உப்பு நிறைய சேர்ந்துருச்சுன்னா ஒரு 20-30 பாக்கெட் வந்துருச்சுன்னா கொஞ்சம் தண்ணியாக கொட்டுறது அப்படின்னா அதோட கொஞ்சம் ஒரு அரை மூட்டை அரிசி வாங்கி பக்கத்தில் நேர்மையாக அன்னதானம் செய்யக்கூடிய, நேர்மையாக அன்னப்பிரசாதம் வழங்கக்கூடிய கோவில்களுக்கு இல்லை தனி மனிதருக்கு ஆசிரமங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். தவறு நேர்மை அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிங்க. நீங்கள் வந்து அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6-7 சப்போஸ் கோவில் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம், ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்ற மந்திரம் 108 முறை உங்கள்கிட்ட இல்லைன்றதுக்காக கேட்காதீங்க. இருக்கிற 5-10 ரூபாய்க்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அந்த 5-10 ரூபா இல்லாமல் இந்த பூமியில் பல கோடி பேர் இருக்கா. அப்போ இருக்கிறதுக்கு நன்றி சொல்லி நீங்கள் வந்து அந்த தாயாரை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும், பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு அந்த மகாலட்சுமி ஃபோட்டோ இல்லைன்னா எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் அந்த மகாலட்சுமி ஃபோட்டோ வித் 1 ரூபி காயின் தமிழ்நாடு முழுவதுமாக உலகம் முழுவதுமாக கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். எத்தனை லட்சம் கேலண்டர்னா கூட வி ஆர் ரெடி டு கிவ். ஸோ மகாலட்சுமி பூஜை உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும், மாற்றி அமைக்கும், மிக சிறப்பாக உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகும். இன்ஃபேக்ட் இப்போ நான் வந்து ஒரு லாஸ்ட் 10-15 டேஸில் நிறைய சாமி ஃபோட்டோ கொடுத்தேன். என்னுடைய அன்பு சகோதரி ஆத்தூரில் வந்து அர்ச்சனான்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் இந்த பெரிய வெள்ளி பெருமாள் அதுதான், இந்த கோல்டு பிளேட்டட் வந்து எங்கள் நண்பர் அசோக் கொடுத்துருவேன். ஏன்னா மிக நேர்மையான மனிதன் எங்கள் டீமில். அவருக்கு ஈக்குவலண்ட்டாக ஒருத்தர் நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு ஈக்குவலண்ட்டுனா நாகராஜ் சார் சொல்லுவேன், கணேசன் சார் சொல்லுவேன், மற்ற எல்லாருமே அப்புறம்னா அப்புறம் தான். அவங்க வந்து உச்சக்கட்ட நேர்மை சக்திவேல் சார் சொல்லலாம், அது மாதிரி சாய் சிவா அது போல் வெகு சிலர் தான். நம்பர் ஒன்னு அசோகன் தான். அசோகனுக்கு அந்த எல்லாத்தையும் கொடுக்கணும் முடிவு பண்ணப்போ அந்த கோல்டு வந்து அசோகன் சார் கொடுத்தேன். அதே போல் இன்னொரு வெள்ளி வந்து கார்த்திகேயனுக்கோ யாருக்கோ கொடுத்த ஆஃபீஸில் ஒரு வெள்ளி பெருமாள் வந்து இன்னொரு பெரிய வெள்ளி பெருமாள் வந்து கையில் வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஒருத்தங்களை பார்த்தோன்னே அவங்கள அன்றைக்கி பார்ப்பேன்னு தெரியாது. நான் அந்த நான் நண்பருக்கு டீச்சர் வராங்களான்ட்டு, ஐயோ டீச்சர் அங்கே தான் நிற்கிறாங்க, நீங்கள் தான் ஏற்றிட்டு வரணும், அவங்களே அவங்க வீட்டுக்காரங்க அப்படின்னா. அப்புறம் நான் இவங்க வாங்கிப்பாங்களா வாங்க மாட்டாங்களான்ட்டு, ஆத்தூரில் ஒரு அன்பு சகோதரி அவங்களுக்கு கொடுத்தப்போ அவங்க வாங்கினது எவ்வளோ சந்தோஷம்னு தெரியும். எனக்கு அவங்களுக்கே அவங்களுக்கு அது கொடுத்தது வந்து அவ்வளோ சந்தோஷம். அந்த இப்போ நான் இப்போ ரீசன்ட் ப்ரோக்ராம்ஸை நிறைய ஃபோட்டோஸு நிறைய இதெல்லாம் கொடுத்தேன். இன்னும் ஒரு 4-5 விஷயம் இருக்குது, அது நான் வந்து இன்னும் சீக்கிரம் அதையும் நான் கொடுக்கணும். எனக்கு இன்னும் அந்த படம் வாங்கினவங்க எல்லாருமே செல்வ செழிப்பாக இருப்பாங்க, பெரிய சேஞ்ச் இருக்கும். நிறைய பெருமாள் ஆஞ்சநேயர் இங்கே நான் திருச்சிலையும் வச்சு கொடுத்தேன். அந்த ஒரு கோசாலை ப்ரோக்ராமில் நாமக்கல் ப்ரோக்ராம் என் ஆஃபீஸ் வந்தப்பெல்லாம் கொடுத்தேன். ஸோ நீங்கள் எல்லாருமே யாரெல்லாம் வாங்கினீங்க யாருக்கெல்லாம் கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது. வாங்கின அத்தனை பேரும் எனக்கு ஒரு நாள் சொல்லுவீங்க, சொக்கலிங்க நான் பத்திரமா வச்சுருப்போம் ஞாபகத்துமா, என்ன நல்லா இருக்கேன்ற விஷயத்தவரை நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. யூ மார்க் மை வேர்ட்ஸ். ஸோ அந்த வகையில் நன்றி என்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இந்த மகாலட்சுமி பூஜையை பண்ணலாம். அது நிறைவாக ஒய்ஃப் பிள்ளைகளை நல்லா என்டர்டெயின் பண்ணுங்கள், நல்லா மகிழ்ச்சியாக வச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூரும் குற்றாலமும் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல் ஊட்டி கொடைக்கானல் வந்து பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏற்காடு நான் ஐ ஓன் ரேட், இட்ஸ் அ குட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி தி பெஸ்ட் பிளேஸ். காரணம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த படுகர் இனமோ தோடர் இனமோ ஒக்கலிகரோ லிங்காயத்தோ யார் வேணால் நீங்கள் சொல்லிங்க, சாஃப்ட் இன் நேச்சர். எனக்கு தெரிஞ்சு அங்கே யாரும் ரோட்டில் சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. நீ உடனே நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, சொல்லி நான் ரோட்டில் சண்டை போட்டு பார்த்துருக்கேன்னா நீங்கள் அப்படி என்கிட்ட சொன்னீங்கன்னா அதை சூசைட் பண்ணு தள்ளி விட்ருவாங்க. நான் பார்த்ததில் அவ்வளோதான், அதுதான் ஹிஸ்ட்ரி, அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன்.
ஸோ எக்ஸப்ஷன்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். அந்த ஊர் வந்து மிக சிறந்த ஊர். இது போல் ஊர்களுக்கு உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு போங்க, நல்ல நல்ல ரிசார்ட்டில் தங்க வைங்க, சேஃபாக போட்டிங் போங்க. என்னெல்லாம் ஒரு ஒரு ட்ரக்கிங்கு என்னெல்லாம் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குமோ பண்ணுங்கள். நீங்கள் மொபைல் யூசேஜ் கம்மி பண்ணினா குழந்தைங்களும் மொபைல் யூசேஜ் கம்மி பண்ணுவாங்க. நல்லா டைம்ஸ் பார்ப்பேன், என் ஒய்ஃப் ஒரு மொபைல், என் பையன் ஒரு மொபைல், என் பொண்ணு ஒரு மொபைல், எங்கள் அம்மா யார்ட்டையாவது யார்ட்டையாவது ஒருத்தர் ஃபோன் பேசி ஒரு தர்மத்துக்கு ஃபோன் வந்தது இல்லையே நாங்கள் கூப்பிடுவாங்க எங்கள் சொந்தக்காரங்களாம். அப்போது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கதையை பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நல்லதல்ல, ஒரு குடும்பத்துக்கு நல்லதில்ல. அப்போ இதெல்லாம் சேஞ்ச் பண்ண ஒரு கிண்டலுக்காக சொல்ல சீரியஸாக சொல்கிறேன், சேஞ்ச் ஆகணும்னா நீங்கள் அவங்கள என்டர்டெயின் பண்ணி ஆகணும். ஐந்தாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், எப்போதுமே உங்கள் லைஃப்பில் வன்மம் வேண்டாம் யார் மேலேயோ எதன் மேலேயுமே, மன்னிச்சுட்டு போயிடுங்க. மூணாவது விஷயம் நன்றியோடு இருங்க. நாலாவது விஷயம் சிரிப்பு, சிரிப்பு என்பது முக்கியம், சிரிக்க பழகுங்கள். சிரிப்பை மறந்து நிறைய பேர் வந்து வாழணுமேனு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே போல் நேரம் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியம், அந்த நேரம் குறித்த அறிவு இருக்கணும். அண்டு மோர் இம்பார்ட்டண்ட்லி அடுத்தவங்களை மரியாதையை நடத்துங்க. சொல்லுங்க, நீங்கள் எல்லாரையும் வந்து திட்டக்கிட்டுன்னா அதெல்லாம் உரிமை இருக்கிற இடத்துல தான் திட்ட முடியும். ரோட்டில் போகிறோம் திட்டுனா செவில் மூணு குத்து குத்துவான் பல்லு பறைமலைக்கு போவோம் எங்கள் குத்துலாம். அதனால் நான் என் கதையெல்லாம் விட்ருங்க. நான் வந்து ஒரு ஜாலியாக சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்கேன், அது எனக்கு தான் தெரியும். எனக்கு நீங்கள் வந்து நான் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணதெல்லாம் கிடையாது, யாரையும் வந்து இல்ட்ரீட்லாம் பண்ண மாட்டேன். கிளாஸ்லாம் சமத்துட்டு வாங்க, கிளாஸ் எடுத்தப்போ அதுக்கப்புறம் வாங்க போங்க. அதுக்கு மேலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எவன்ட்டும் பேச மாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன் நான், எனக்கு என்னோடய சர்க்கிள்குள்ளே வராதவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நெட்டு இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இதுதான் வந்து என்னுடைய சகோதரி மல்லிகா பெருந்துரையும் கேட்டது திண்டலும், இந்த ஆறு விஷயங்களுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள் கொடுக்கக்கூடிய மாற்றத்தை எந்த வாஸ்துவும் எந்த ஜோதிடமும் எந்த நேம் சேஞ்சும் கொடுக்காது. யூ மார்க் மை வேர்ட்ஸ். நீங்கள் என்ன வந்து இதெல்லாம் எது மிஸ் ஆனாலுமே, நன்றி மிஸ் ஆகுது, ஒய்ஃப் ஹாப்பியாக வச்சு இல்லை, புறம் பேசுகிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் இதில் எதெல்லாம் அகெயின்ஸ்டாக போகிறீங்களோ அதெல்லாம் நேர் எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ இதை வந்து கண்ணமூட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கைஸ் லிமிட். மிக சிறந்த வாழ்க்கை நீங்கள் எப்போதும் வாழ்ந்து மகிழ்ந்த நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழமுருகன் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மக்கன் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலே சரணம். நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.